ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேஷன் சேனல். இந்த வீடியோஸ் பார்த்தா நிறைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக ஆவலர்கள், மாணவர்கள், பெரும்பாலும் எல்லாரும் சொல்லும் ஒரே விஷயம், மாணவர்கள் பள்ளி படிப்பு முடிந்தோன்னே எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் ஃபஸ்ட்டு போடுங்களேன் அப்படின்னு கேட்டது தான். ஸோ ஒரு மாணவன் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், அந்த படிப்பு இந்தியா உட்பட உலகத்தில் எங்கெல்லாம் படிக்கலாம், அந்தந்த நாட்டில் படிக்கிறதால என்ன நன்மை, ஒரு நாடையோ ஒரு துறையோ முடிவு செய்யும் போது எதெல்லாம் கவனம் வச்சுக்கணும், அங்கே உள்ள வேலை வாய்ப்பு, அப்புறம் அங்கே அட்மிஷன் வாங்கணும்னா எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், எப்போ இருந்து தயாரிப்பு ஆரம்பிக்கணும், ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் தான் என்னோட அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இதை பத்தி இதை பார்க்குற உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ மாணவர்களுக்கு பயன்படும் தகவல்கள் தெரிந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நான் அதை என்னோட அடுத்த வீடியோஸ்ல இன்கார்பரேட் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி உபயோகமான வீடியோஸ் தொடர்ந்து போடுவதற்கும் மாணவர்களை சென்று அடைவதற்கும் உங்களோட ஒரு சின்ன உதவி தேவைப்படுதுங்க. அது என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வெறும் ஹை ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருந்தால் கூட நீங்க யோசிப்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வீடியோவையும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நீங்க ஒரு பிரைமரி டீச்சரா இருந்தீங்கனாலும் உங்களோட பங்களிப்பும் எவ்வளவு முக்கியம்னு நீங்க தெரிஞ்சிக்கலாம். நம்மள எவ்வளவு பேருங்க நம்ம படித்த துறையிலேயே வேலை பார்க்கிறோம், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இல்லையா? அது எதனாலங்க? அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு எந்த துறை எடுத்து படிக்கணும்னு ஐடியாவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அதுவும் எதனாலங்க? நம்ம படித்து முடித்தோன்னு கிடைக்கும் வேலை வாய்ப்பு நம்ம உலகத்தில் தானேங்க இருக்கு, வேற்று உலகத்தில் இல்லையே. நம்ம உலகம் இயங்கவும் நாம் வாழவும் தானேங்க அது பயன்படுது. அப்போ எப்படி அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்க முடியும்? இதை நாம் ஒரு சின்ன உதாரணத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போமா? ஒரு சரவண பவனோ இல்லை ஏ டு பியோ அது மாதிரி ஒரு ஹோட்டல் தான் நம்ம உலகம்னு நினச்சிக்கோங்களேன். அங்கே உள்ள ஸ்வீட்ஸ், காரம், சாட்ஸ், இப்படி எல்லா வகையான சாப்பாடுகளும் தான் நாம் படிக்கக்கூடிய வேறு வேறு துறைகள். ஓகேவா? நீங்கள் ஹோட்டலில் இருக்கும்போது சில பேரை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நேராக வந்து அட்டெண்டர்கிட்ட இட்லி இல்லை தோசைன்னு ஆர்டர் பண்ணி சீக்கிரமாக கொண்டு வர சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட ஏன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இரண்டு காரணங்களில் ஏதாவது ஒன்று தான் சொல்லுவாங்க. ஒன்று, வெயிட் பண்ணால் டைம் கிடையாது, இல்லைனா எனக்கு மற்ற சாப்பாடுலாம் உடம்புக்கு ஒத்துக்குமான்னு தெரியாது, அப்படி தானே சொல்லுவாங்க. நீங்கள் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிலாக்ஸ்டாக குடும்பத்தோடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? அங்கே உள்ள உணவுகளோட படங்கள் பார்ப்பீங்க, உள்ளே வரும்போது எல்லா டேபிள்லேயும் என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்பீங்க, மெனு கார்டு பார்ப்பீங்க, என்னெல்லாம் இருக்குது, எவ்வளவு விலை, அட்டெண்டர்கிட்ட எதில் செஞ்சது, எவ்வளவு போர்ஷன் கொடுப்பீங்க, எவ்வளவு நேரமாகும் கிடைக்கிறதுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃபேக்ட் நியூ டிஷ் கூட ட்ரை பண்ணலான்னு கூட ஆர்டரில் சேர்த்து பண்ணுவீங்க. சாப்பாடு வர வரைக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே உள்ள சூழ்நிலையை ரசித்து சாப்பிடும்போது அதோட அனுபவம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இதெல்லாம் கேட்டு முடிவு செய்கிறதுனால பெரும்பாலும் தப்பாகாதுனாலும் இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட அந்த அனுபவமே உங்களுக்கு மன திருப்தி கொடுக்கும் தானே. இல்லை இன்னும் சில நேரங்களில் அந்த உணவை சரி பண்ணவோ இல்லை வேறு உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடவோ உங்களுக்கு நேரமும் இருக்கும், அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட அனுபவமும் உங்களுக்கு ஒரு இனிப்பான அனுபவமாக இருக்கும் இல்லையா? அவ்வளோதாங்க விஷயமே. இப்போ இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்னு பார்க்கலாமா? ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் நாம் சுற்றி உள்ள துறைகளை அறிமுகப்படுத்தலாமே. உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாருமே எப்போவாவது உங்கள் குழந்தைய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க தானே? ஒரு ஹாஸ்பிட்டலில் வெறும் டாக்டர் மட்டும் தானே இருக்காங்க, அங்கேயே எத்தனை துறை இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், அல்ட்ராசவுண்ட், ரேடியாலஜி, அங்கே உள்ள வெவ்வேறு கருவிகளை உருவாக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மைக்ரோபயாலஜி, ஃபார்மசி, ஃபிசியோதெரபி, இடிபி டிபார்ட்மெண்ட்னு சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கும்போதே உங்கள் குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி
அதை பற்றி அவங்க வயதிற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. எவ்வளவு எளிதாக மருத்துவத்துறை சார்ந்த எத்தனை துறைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது மாதிரி நம்மளை சுற்றி எத்தனை துறைகள் இயங்கிட்டு இருக்குங்க. இன்னும் ஆஸ்ட்ரானமி, ஏர்போர்ட், பெரிய தொழிற்சாலை, தொல்பொருள் ஆராய்ச்சி போன்ற நாம் சாதாரணமாக செல்ல முடியாத இடங்களுக்கு இருக்கவே இருக்குது இன்டர்நெட். எவ்வளவு வீடியோஸ் இருக்குங்க, அதை உங்கள் குழந்தைகளுடன் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பல்வேறுபட்ட பொது அறிவு வளருங்க. அவங்க வளர வளர அவங்கள கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த துறை எக்ஸைட்டிங்காக இருக்குது, எதை பற்றி நிறைய பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, தெரிஞ்சிக்க ஆசைப்படுறாங்கன்னு நம்ம ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கலாமே. அவங்க பேசும் பொழுதே அந்தந்த துறையின் நிறை குறை, லைக் மானிட்ரி பெனிஃபிட்ஸ், வேலை நேரம், வேலை சூழ்நிலை, இதை பற்றிலாம் கூட 6-7 வகுப்பு படிக்கும் மாணவர்களுடன் அவங்க பெற்றோரோ ஆசிரியர்களோ கேஷுவலாக பேசலாம். உதாரணத்துக்கு ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங் ஆர் மைனிங் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய சம்பளம் கிடைப்பதாக இருந்தாலும் வேலை சூழ்நிலை எங்கேயோ ஒரு இடத்துல கடலுக்கு நடுவுலேயோ இல்லை சுரங்கத்துலேயோ இருக்கும். அவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அவங்க உடலும் மனமும் அதற்கு எப்படி தயாராக வேண்டும்னு முன்னாடியே ஒரு ஐடியா இருக்கிறது அந்த துறை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்படி ஒரு துறையை தேர்வு செய்தப்புறம் 8ஆம் வகுப்பு கோடை விடுமுறையிலேயோ இல்லை வார இறுதி நாட்களிலேயோ நடைமுறை அனுபவம் ஏற்பட செய்யலாங்க. உதாரணமாக இப்போ ஒரு குழந்தை வந்து கால்நடை மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், ப்ளூ கிராஸ் போன்ற நிறுவனங்களில் வாலண்டரி சர்வீஸ் பண்ண வைக்கலாம். இப்பெல்லாம் நிறைய முகாம்கள் கூட இருக்கு. ஸோ அதில் அவங்க கலந்துக்கிட்டு நிதர்சன அனுபவத்தை பெறலாம். இந்த மாதிரி செய்யறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. முதலாவது அவங்களோட பொழுது பயனுள்ளதாக மாறுது. அவங்களுக்கு பிடித்ததுன்னு நினைக்கும் துறை அவ்வளவு பிடிக்காமல் கூட போகலாம், அல்லது ரொம்ப பிடித்தும் போகலாம். ஸோ பிடிக்கலைன்னா வேறு துறை பற்றி யோசிப்பதற்கும், பிடித்திருந்தால் அதில் அனுபவம் பெறுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். இப்படி ஒரு துறையை தேர்வு செய்த பின் எப்படி அதற்கு உரிய தேர்வுகளுக்கு தயாராகிறார்களோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்த அனுபவமும் பெற வாய்ப்பு இருக்குங்க. இந்த சான்றிதழ்கள் எல்லாம் அவங்க நினைத்த துறையை நினைத்த இடத்தில் படிக்க பெரிதும் உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் போன்ற பல்வேறு சலுகைகளுக்கும் ரொம்பவே உதவுங்க. அடுத்து எங்க படிக்கலாம்ங்கிற கேள்வி. இப்பெல்லாம் மருத்துவம் போன்ற படிப்பு இந்தியாவில் கிடைப்பது ரொம்ப கடினம் ஆயிடுச்சு இல்லையா. வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கும் போது படித்து விட்டு இந்தியா வரணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது படிக்கும் நாட்டிலேயே வாழணும்னு நினைக்கிறீங்களா, படிப்பு, தங்குமிடம், செலவு, ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, என்னெல்லாம் தேர்வுகள் எழுத வேண்டும், எவ்வளவு மதிப்பெண் தேவை, இதெல்லாம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து 9ஆம் வகுப்பிலிருந்து தயார் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, இந்தியா உட்பட உலகெங்கிலும் இல்லை பல பல்கலைக்கழகங்களில் 9ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை உங்களோட ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் மதிப்பு கொடுத்து தாங்க உங்கள் விண்ணப்பத்தை பரிசீலிப்பாங்க. இப்போ நம்ம படிக்க போகும் துறை பற்றி ஓரளவு எப்படி தேர்வு செய்யலாம்னு ஐடியா இருக்குல்லங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பெற்றோராகவோ ஆசிரியராகவோ இருந்தீங்கன்னா உங்களோட பங்களிப்பு இதில் எவ்வளவு முக்கியம்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. என்னோட அடுத்த 4 அல்லது 5 வீடியோஸில் உலகில் உள்ள மேல் படிப்புக்கு பெயர் பெற்ற முக்கியமான நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க, செலவு என்ன, அங்கு படிப்பதனால் என்ன நன்மை, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இப்படி இது எல்லாத்தையும் நாம் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.